ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் நான் முழுக்க வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குரியாய் எனக்கு புதிய நாளை கூட்டிக் கொடுத்திருக்கிறார். சிலர் தொடர்ந்து இந்த குடும்ப புதிய ஆராதனையை கவனித்து வருகிறீர்கள், எங்களோடு ஜெயிக்கிறீர்கள். இன்னைக்கு காலையில் கூட ஒரு அருமையான குடும்பம் சொன்னாங்க, எங்களுக்கு ரொம்ப ஆசிரமா இருக்குன்னு. நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கணும், எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டேன். அவன் காமிச்சு மெத்தா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எல்லாம் கதவை கூட்டிப்போம், அந்த மூலையில் ஒரு சின்ன ஸ்பீக்கர் காமிச்சோம், அதை கொண்டு காமிச்சேன். அந்த ஸ்பீக்கர் கேட்டேன், குட்டி ஸ்பீக்கர், அந்த ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி ஃபேமிலியாக உட்காந்து நாங்கள் டைரி வச்சு எழுதி குடும்ப துணியரை தொடர்ந்து கவனிக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்போ இந்த குட் ஃப்ரைடே பாட்டிட்டு அதெல்லாம் அந்த டைமுக்கு முன்னதாக எழுந்து சர்ச் போகிறோம், ஆயத்தை கொண்டு உட்காந்து நாங்கள் கவனித்தோம். எங்கள் ஊர் மொத்தம் 7 பேர் பார்க்கணும், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படி சில பேர் பார்க்குறீங்க, எத்த கட்டாயம் வாசமாக இப்பவும் இந்த நிகழ்ச்சி அமர்ந்திருப்பீங்க நினைக்கிறேன். நாங்கள் எல்லோரும் கண்களை கூடியும் மாணவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து குடும்பமாய் சாப்பிடுவோம். சத்தத்து உயர்த்தி பிரார்த்தனை பண்ணுவார்கள் சோகப்படுத்தும். பாடலை பாடப்போறோம். நான் தேவன் ரொம்ப நல்லவர், தப்பி வைக்க வல்லவர், ஆடவராக தேவன் நம்மை தப்பி வைக்கிறவர். எல்லாம் கைத்தட்டி சந்தோஷமா உற்சாகமா பாடுகிறேன். அனுப்பிடுவார் அக்கினி ஜுவாலை நம்மை அனுப்பிடுவார்.
என்னாலும்
என் கரத்தின் வல்லமையை நான் காண்பிக்க தொடங்குவேன். நான் சொல்ற கர்த்தருடைய கரணம் மேல் இருந்தா போதுங்க, ஞாபகம் செபிக்கிறா உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு இணைத்து கோபத்தோடு விளக்காது. எல்லாரும் சொல்ல முடிய கரம் என்னோடு இருப்பதாக, கரம் என்னோடு இருப்பதாக, கர்த்தர் கரம் என் மேலங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க, இளவரசி வீட்டுல இருந்து ஏழை வீட்டு வரைக்கும் ஒருத்தனை விட்டு வைக்கிறாங்க. ரோசில் ஜான்சனுக்கு பிரிட்டன் பிரதமர் கிட்ட மாசம் இல்லையாங்க, பிரதமருக்கு ஜான்சனுக்கு மாசம் கிடையாது. அவங்க வீட்டுல ஒரு நாள் 20 முறை மாவு போட்டு தொடங்கிறான், 20 முறை மாவு போட்டு தொடங்கிறானா ஜான்சனுக்கு, பிரிட்டன் பிரதமருக்கு. அவருக்கே கொரோனாங்க, இளவரசி இளவரசி கொரோனா சுத்து போயிட்டாங்க. 31 குழந்தைகளுக்கு கொரோனா, 5 வயசுக்கு 31 குழந்தை கொரோனாவா? நீங்க என்னமோ காலாட்டு பாருக்கிறீங்களா? லைவ்ல பாக்குற குறிப்பா சொல்றேன், நம்ம இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, தேவ கர்மம் மேல் இருக்கிற அப்படியே தான் தீங்கு நம்மளை துக்கப்படுத்தாது. துக்கமே நம்ம கரலங்க சொல்லுங்க, கர்த்தர் கரம் ஏன் மேலங்க, கடுகளவு எனக்கு பயம் இல்லைங்க, உங்களுக்கு கரம் எனக்கு போது ஆடுறது, கரத்தை உயர்த்துக்கப்பான்னு சொல்லுங்க. கர்த்தர் கரம் மேல் இருக்கும் போது தேவர் எல்லாத்தையும் வரைக்கும் நம்மளை காப்பார். அல்லேலூயா. நன்றி கர்த்தர் நாமம் என் புகழ் இடமே. ஒரே ஒரு அறிய கை தட்டி பாடி இந்த ஆள தெரிவு செய்ய போறேன். கர்த்தர் நாமம் எனக்கு புகழ் இடம். கை தட்டி பாடி கர்த்தர் மையப்படுத்தும். இந்தியாவை சந்திக்க மாட்டவர், இந்தியாவை வெளிச்சம் சகோதரி ஜெபம் பண்றாங்க.
எல்லாரும் சேர்ந்து புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் 17 வசனத்தை வாசித்து கேட்போம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். போதும், எல்லா கை வைத்து ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நான் காலையில கொரோனாக்கு மருந்து சொல்லுங்கன்னு கேட்டேன், மருந்தை கண்டுபிடிக்கல. கொரோனாக்கு என்ன மருந்துன்னு ஆரோக்கியதான் மருந்து. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக ஆரம்பிக்கப்படினா கொரோனாக்கு உங்களை கத்தை தப்பு வைப்பான். அக்குனி சொல்ல ரெடி ஆயிடுச்சு. 7 மடங்கு சொல்றான் ராஜாப்பா, சொல்றான் 7 மடங்கு 70 மடங்கு. சரி, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்பு வல்லவராயிருக்கிறார். சும்மா இந்த வசனம் கேட்ட பிறகு கொரோனா நம்ம வீட்டுக்கு வந்துருமா? கொரோனா நம்ம வீட்டுக்கு வந்துருமா? கொரோனா வராது, தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒப்பானவர் யாருமே இல்லை. கைகளை தலையிலேயே சொல்லலாம், அப்படின்னா நிகரற்றவர்,
ஒப்பற்றவர், அவரை மாதிரி யாரும் தப்பு வைக்கவே முடியாதுங்க. எப்பேற்பட்ட கிரியைகளுக்கும் வல்லமைகளுக்கும் சத்துருக்கும் தப்பு வல்லவராக வசந்த எல்லாம் மனப்பாடம் பண்ணும். எது ஃபுல்லா மனப்பாடம் பண்ணாதீங்க, ஃபுல்லா மனப்பாடம் பண்ண சொல்ல மாதிரி மனப்பாடுங்க. தப்பு விக்கிற உமக்கு ஒப்பன யார் கத்தாவ என்று எழுபலா சொல்லும். குரு ராமேஸ்வரத்தை பண்ணலாம், உங்க மாதிரி ஒப்பான யாரு எலும்பு சொல்லு ஆண்டவரே, என் எலும்பு வாயத்தந்து பேசு, உமக்கு ஒப்பான யாரும் இல்லை, தப்பு விக்கிற அவரை மாதிரி யாரும் இல்லை. இவனுக்கு மகிமை உண்டாரு போகட்டும். எது இருந்தா தப்பு வைப்பார். ஒரு மூன்றே வருஷத்து ரொம்ப சுருக்கமா சொல்லப்பாரு. நம்பர் ஒன், 107 சங்கீதம் 20 வருஷம் 8 வாசம் பாத்தீங்கன்னா, சங்கீதம் 107:20 முதலாவது என்பது தேவன் ஒருத்தருக்கு ஒரு தேதியோ ஒரு நாளையோ ஒரு வருஷத்தையும் கடமையோ குடிப்பார். அது எப்போ நமக்கு தெரியாது. ஆனா அதுக்கு முன்னாடி பிசாசரவன் மரணம் பல்லத்தாக்கி நம்ம தள்ள பிரயாசப்பட்டு மரணத்தை பாதை நடத்துவான். மரணம் விழுவினால மரணத்தை பள்ளத்தை கழி விட்டுருவான். ஆனா அந்த தப்பு வைக்கிறவர் என்ன பண்ணுவாராம், ரெண்டாவது மரணத்திற்கு உங்களை தப்பு வைப்பார். சோ முதலாவது அழிவுக்கு தப்பு வைப்பார், ரெண்டாவது மரணத்துக்கு. கடைசியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 18:48 பாத்தீங்கன்னா, இங்க தாவீது வாசிமா, அந்த சங்கீதம் 18:48 சத்துருக்களுக்கு உங்களை தப்பு வைப்பார். சத்துரு இல்லன்னு சொல்லி இவரே கதை ஓட்டாத, சத்துரு இருக்கான் எது சொல்றது, உன் வீட்டாரனுக்கு சத்துருவான், பக்கத்துல இருப்பான், கீழ் வீட்டுல இருப்பான், மேல் வீட்டுல இருப்பான், 1C இருப்பா, 1B இருப்பான். நான் சொல்றேன், சத்துருக்களுக்கு கர்த்தர் உங்களை தப்பி வைக்க வல்லவரா இருக்கிறார். என்னுடைய செய்தியை குடிக்க விரும்புறேன். இங்க சொல்ல கால கத்திரி அவளுக்கு கொரோனா மருந்து, யாராவது மருந்து கட்டணும் சொல்லி எங்க பாஸ்டர் சொன்னாரு, நானே 3 பங்கு கொரோனா மருந்து, நாங்கள் யாராருக்கு எங்க தேவன் எங்களை தப்பி வைக்க வல்லவரா இருக்கிறா. நீங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்க எலும்பு சொல்லணும், உங்க எலும்பு என்ன சொல்ல தெரியுமா, தப்பி வைக்க உங்க கோப்பான யாரும் இல்லை, என் எலும்புகள் சொல்லு கத்தாவே, தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வமும் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். அந்த அடி மாத்திரம் பாடி நாம் சோமனோட கை தட்டி பாடுவோம். தப்பு வைக்கிறபடியாலே சத்துருக்களுக்கு தப்பு வைக்கிறபடியாலே எல்லாத்தையும்
விட்டு விலக்கி தப்புவித்து பார்க்கிற பிள்ளைகளை தப்புவித்து எஸ் விசேஷமா இப்போது உலகத்தை அச்சுறுத்தி பயமுறுத்தி ஜனங்களை கலங்கடிக்கிற கொள்ளை வியாதிய கொரோனாவுக்கு எங்களையும் எங்களை சார்ந்த மக்களையும் நேசிக்கிற எங்களுக்கு பிரியமான மக்களையும் எங்க சபை மக்களையும் பங்குதாரர்களையும் தப்புவித்து காப்பாற்றும்படியா கொள்ளை வியாதிக்கு பிறகு வரப்போகிற வறுமை பஞ்சம் பச்சாக்குறை பொருளாதார வீழ்ச்சி குற்றவியல் பொருளாத மனுஷர்கள் திருநர்கள் சாக்கிரதை எல்லா கிரியர்களுக்கும் தப்புவிக்கும்படியான ஜெபிக்கிறேன். தப்புவிக்க உங்களுக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது. எங்கள் பிள்ளைகளை தப்புவித்து சாப்பாற்ற பிரார்த்தனை செய்யும் நிகழ்ச்சி ஒவ்வொரு மக்களையும் ஆசிர்வாசி நன்மையை குறைவை தொடரட்டும். இந்தியாவுக்கு கொரோனா படுக்கையில் இருக்க பிள்ளைகளை தொட்டு குணமாக்கும். பாதிக்கப்பட்ட பிள்ளையை தொட்டு குணமாக்கும். அறிமுகப்படுத்த பிள்ளை ஆதரவுப்படுத்தும். உலக முழுவதற்கு எல்லா மக்களையும் விடுதலையாகும். இயேசுவின் சீக்கிரமாய் நாடு இயல்புக்கு வருவதால் 20 மேலாகவே கொஞ்சம் தளர்த்தப்பட மாதிரி இறுதி எல்லாம் முடிவுக்கு வர கட்டளை எடுக்கிறேன். இயேசுவி நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. God bless you. கர்த்தர் உங்கள் அழிவுக்கு விலக்கி காப்பான்.